Fantastic Jayachandran Pallikaranai மற்றும் Jayachandran Textiles ரங்கநாதன் தரு அதிமுகவின் 50வது ஆண்டு பொன்விழாவில் அக்டோபர் 17 அன்று சென்னையில் திரண்ட அதிமுகவினர் தலைவர் எம்ஜிஆரை முன்னிறுத்தி திருவிழா போன்று கொண்டாடினர். மறுபுறம் ஜெய சமாதியை வணங்கிவிட்டு ராமாபுரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா என்ற கல்வெட்டை திறந்து வைத்து கட்சியின் பொதுச் செயலாளர் நான்தான் என தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொண்டார். கட்சியின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவின் போது நடந்த இந்த சம்பவம் காட்டு தீயாய் பரவி அதிமுகவிற்குள்ளே கடும் கொந்தளிப்பை கிளப்பியது. கல்வெட்டில் பெயர் இருந்தால் கட்சியின் பொதுச் செயலாளரா, மீசை வைத்தவர்களெல்லாம் கட்டபொம்மனா என்று ஒரு ஸ்டெப் முன்னே சென்று குரலை உயர்த்திய மாஜி அமைச்சரும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளருமான ஜெயக்குமார் கட்சியினரின் கொதிப்பை வெளிப்படுத்தினார். இந்த சூழலில் சைலண்டாக கட்சிக்குள் சசிகலாவை கொண்டு வரும் ஓபிஎஸின் திட்டம் முறியடிக்கப்பட்டதாக இரத்தத்தின் இரத்தங்கள் மத்தியில் பரவலாக அடிபட்ட தகவல் பற்றி அவர்களின் வட்டாரத்திலேயே விசாரித்த போது விரிவாக சொன்னார்கள். ஜே மறைவுக்கு பின்னர் கட்சிக்குள் பிரச்சனை ஏற்பட்ட போது தர்ம யுத்தம் என்று கிளப்பிய ஓபிஎஸின் பக்கம் அவைத் தலைவர் மதுசூதனன், பி எச் பாண்டியன், கே பி முனுசாமி, மனோஜ் பாண்டியன், சண்முகநாதன், எக்ஸ் எம்எல்ஏ மனோகரன் உள்ளிட்ட 9 எம்எல்ஏக்கள் உடன் இருந்தனர். தர்ம யுத்தம் விவகாரமாக கிளம்பிய போது கட்சியின் நலன் பொருட்டு எடுத்த அவதாரம் என்றெண்ணியே கட்சியின் இந்த ஜாம்பவான்கள் ஓபிஎஸ் பக்கம் நின்றனர். பின்னர் ஓபிஎஸ் துணை முதல்வர் என்றதும் பதவி கைவிடப்பட்டது. உதவிய தன்னுடன் இருந்தவர்களை கவனிக்காமல் தர்மம் பதவிக்கு பின்பு ஒதுங்கிக் கொண்டதை அந்த பெருந்தலைவர்களே ரசிக்கவில்லை. இதுதான் யுத்தத்தின் பாலிசி. தன்னோடு இருக்கும் கட்சியினரையாவது அவர் கவனித்தாரா? அப்படி கவனித்திருந்தால் தலைவர்களை விடுத்து தொண்டர்களின் பலமாவது அவரிடம் இருந்திருக்கும். கட்சிகளை கவனிக்காததின் விளைவு எந்த ஒரு மாவட்டத்திலும் அவருக்கென தொண்டர்கள் யாரும் இல்லை. எந்த ஒரு மாவட்டத்திலும் அவருக்கென தொண்டர்கள் பலம் இல்லை. துணை முதல்வர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி இருப்பதால்தான் அவர் போகிற இடத்தில் பொறுப்பாளர்கள் கட்சியினர் கூடுகின்றனர். அவரை பொறுத்தவரை தன்னை சார்ந்த சொந்த பந்தங்கள் வளமானால் சரி என்ற திருப்தியில் இருப்பவர். அவரின் இந்த மைனஸ் பாயிண்ட் தான் எடப்பாடியின் பக்கம் கட்சியின் மூத்த நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கொண்டு போய் சேர்க்கிறது. முக்கிய புள்ளியான கே பி முனுசாமி, இரண்டு சைடிலும் ஒட்டி கொண்டிருக்கும் ஜெயக்குமார் செங்கோட்டையன், ஓபிஎஸ் பக்கம் இருக்கும் கடம்பூர் ராஜி, ஸ்ட்ராங்காக நின்ற அவைத்தலைவர் மதுசூதனன் உள்ளிட்ட கட்சியின் பெருந்தலைவர்களை ஆட்சியின் போதே பேச வேண்டிய வகையில் பேசி தன் பக்கம் ஈர்த்து கொண்டார் எடப்பாடி. தற்போது கட்சியின் முக்கிய பொறுப்பு தவிர அவர் வசம் எந்த பலமும் இல்லை. கட்சியிலிருந்து தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறார் யுத்தம். ஒருவேளை கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் பதவி எடப்பாடி வசம் போகலாம். தனக்கு அந்த வாய்ப்பில்லை. சசிகலாவை கட்சிக்குள் கொண்டு வந்தால் சமூக ரீதியாக வாக்கு பெரும்பான்மை கிடைக்கும். அவர் நம்மை கை காட்டலாம் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார். அதனாலேயே சசிகலா விஷயத்தில் அவர் மட்டும் விமர்சிக்காமல் மௌனமாகவே இருந்திருக்கிறார். அதன் பிறகே உள்ளாட்சி தேர்தலுக்கு பின்பு கட்சி தலைமையால் நடத்தப்பட்ட சில நாட்களுக்கு முன்பு கூட்டப்பட்ட கட்சியின் மாநில அளவிலான நிர்வாகிகளின் கூட்டத்தில் சசிகலாவை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானமாகவே பேசவிருந்தாராம் யுத்தம். இது எடப்பாடி மற்றும் நிர்வாகிகள் திரண்டிருந்த கட்சியினரிடையே கடும் சர்ச்சைகளையும் அதிருப்திகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. அப்படி அவர் அந்த நோக்கத்தோடு பேசினால் மற்ற அனைவரும் வெளிநடப்பு செய்வோம் என்று வெளிப்படுத்திய கட்சியினர் கடும் அதிருப்தி உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் உளவுத்துறை மூலம் உயர்மட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதால் உளவுத்துறையால் உற்று கவனிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு முன்பே இதை அறிந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகளான மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட சிலர் ஓபிஎஸிடம் போய் அப்படி ஒரு தீர்மானம் திட்டம் இருந்தால் கொண்டு வந்து பேச வேண்டாம், கட்சியினர் வெளிநடப்பு செய்கிற நிலையில் இருக்கின்றனர், பிரச்சனையாகும் என்றெல்லாம் எடுத்துச் சொன்னவர்கள் வேறு சில நடப்புகளையும் முன்வைத்தார்கள். அவரின் சசிகலா பற்றிய திட்டத்தை கைவிட வலியுறுத்திய பின்பே கட்சி தலைமையில் நிர்வாகிகளின் கூட்டம் கூடியதாக சொல்கிறவர்கள் அவரின் மான மரியாதையையும் குறிப்பிடுகின்றனர். கடையநல்லூர் அதிமுக வென்ற தொகுதி. உள்ளாட்சி தேர்தலில் அதன் 12 வார்டுகளை கொண்ட யூனியனில் 10 வார்டுகளில் மட்டுமே அதிமுக வேட்பாளர்கள் ஜெயிக்க, மீதமுள்ள 11 வார்டுகளும் திமுகவின் பக்கமல்லவா போனது? அது மட்டுமா, அந்த தொகுதியின் 16 ஊராட்சிகளையும் ஒரு இடம் விடாமல் திமுகவே அள்ளி இருக்கிறதே. அங்கே மட்டுமல்ல, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்தின் உள்ளாட்சி பொறுப்புகளில் திமுக தானே கோல் அடித்திருக்கிறது. சசிகலா ஆதரவுள்ள அமமுக வேட்பாளர்கள் கரையேறவில்லையே ஏன்? இவை அனைத்தும் ஓபிஎஸுக்கும் சொல்லப்பட்டிருக்கு என்று குரல் உயர்த்துகிறார்கள் இரத்தத்தின் இரத்தங்கள். இந்த நடப்புகள் அனைத்தையும் அதிமுக புரிந்து கொண்டதை அடுத்தே கட்சியின் தற்போதைய 50ஆம் ஆண்டு பொன்விழாவில் சசிகலா பற்றிய விமர்சனங்கள் எழுந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.